ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் இஸ் பொட்டேட்டோ மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கிலோ மைதா, 50 கிராம் வெண்ணெய். வெண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கலாம். வெண்ணெயை இந்த சூடாக அந்த மாவில் சேர்த்துடலாம். அதே அளவுக்கு சூடாக எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணி மாவில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துங்க. நல்லா இந்த மாவும் இதையும் கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் நல்லா கரண்டி போட்டு இதை மாவை கலரிடுங்க. மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பாருங்க, நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கடப்பாக்கள் மேலேயோ இல்லை மாவு பிசைகிற இது மேலேயோ நல்லா இப்படி இப்படி நல்லா டைட்டாக அதை போல் அடித்து பிசைஞ்சு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இதில் நல்லா கொஞ்சம் ஆயில் போட்டு வர நல்லா மேலே ஆயில் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இது அதான் சோமாஸ்க்கு உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டெப் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு 4 தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் கம்மியாக போடணாலும் போட்டுக்கலாம். ரவை வந்து 1/2 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கேன். சிறு ரவைங்க, ரவை எடுத்துருக்கேன். இது பாருங்கள், சுக்கு ஏலக்காய் பொடி 1 சின்ன கப் நிறைய வச்சுருக்கேன். முந்திரி வந்து கொஞ்சம் உடச்சி பொடி சாக்கி வச்சுருக்கேன். இது வந்து கசகசா, கசகசா வந்து 50 கிராம் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். நெய், வறுக்கிறதுக்கான தேவையான நெய். பொட்டுக்கடலை வந்து 1/2 கிலோ பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் எப்படி வறுத்தெடுக்கலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் துருவின தேங்காவை வெறுமனால வானலில் ஒரு பாதி போட்டு பாதி பாதியாக வறுத்துடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஈரப்பசம்லாம் போகும். முழுசாக போட வேண்டாம். இதை கொஞ்சம் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது போல் நல்லா வெறும் வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை போல் நல்லா பளபளன்னு வந்துடும். நெய் வந்து கொஞ்சம் வானலில் ஊற்றிக்கிங்க. இந்த தேங்காயே திருவில் இதில் திரும்ப இந்த நெய்யோட கூட சேர்த்துக்கலாம். நெய்யில் நல்லா இது தேங்காய் வறுபடுத்தும். இது கொஞ்சம் இது மட்டும்தாங்க கொஞ்சம் வேலை, இதில் கொஞ்சம் நல்லா வறுத்துங்க. ரெடிமேடாகவும் தேங்காய் துருவல் கிடைக்குது, இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி அது வராது. இந்த பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். திரும்பவும் கொஞ்சம் நெய் போட்டுங்க. நல்ல நெய் சூடு எண்ணதும் இந்த முந்திரி போட்டுக்குங்க. முந்திரி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த கசகசாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக அப்படியே இந்த நெய்லேயே சூடு ஏறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பொட்டுக்கடலை வந்து பொடியாக்கலாம் மிக்சியில் போட்டு. இந்த பாருங்கள், பொட்டுக்கடலை நம்ம வந்து பொடியாக்கணும். ரொம்ப வந்து நைஸாக அரைக்கூடாது. இதை போல் லைட்டாக குறை குறைப்பாக இது தெரிற மாதிரி இதை அரைச்சிக்கங்க. இப்போ வந்து ரவை வந்து நல்லா சூடேறிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த சுக்கு ஏலக்காய் பொடி, இந்த பொடியை நம்ம தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அந்த நெய்யோடு கூட இது எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகட்டும். இது பாருங்கள், நல்லா இதை கலரிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம கடல மாவு போட்ட பிறகு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அடி பிடிக்காமல் நல்லா நம்ம இதை கலரணும். இந்த பூர்ணம் வந்து நிறைய பேர் இது போல் செய்ய மாட்டாங்க, வெறும் ரவை தான் வறுத்து வைப்பாங்க. நான் உங்களுக்கு வித்தியாசமாக இதை செஞ்சு காட்டுறேன், செஞ்சு பாருங்கள். ஏன்னா வந்து ரொம்ப இது நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் எங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அதே போல் செய்யுங்க. இப்போ வந்து இந்த தேங்காவை இதில் சேர்த்துடலாம். அதே போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. இது பாருங்கள், நல்ல இந்த மசாலா வந்து ஆறிச்சு. ஏன்னா சூடு இருந்ததுன்னா அதில் நம்ம சக்கரை சேர்ந்தால் கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், சக்கரை வந்து இதில் நான் சேர்த்து நல்லா கலரிக்கலாம்.
நல்லா ஒரு கிலோ சக்கரை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு இனிப்பு கிடைக்கும். நல்லா கலருங்க, நல்லா வந்து கலருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சமோசா செஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், மாவு நல்லா ஊறி பொசு பொசு நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இதுபோல் மைதா மாவு தாங்க இது, ஒரு கிலோ மைதா மாவு இது பிசைஞ்சு வச்சுருக்கேன். மைதா மாவில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சோமஸு. கோதுமையும் செய்கிறாங்க, ஆனால் வந்து அந்த பொறப்பரப்பு கிடைக்காது. இதில் செஞ்சால் சூப்பராக வரும். இந்த பாருங்கள் மைதா மாவு இன்னும் சூப்பராக திரண்டு வருது பாருங்கள். இந்த போல் எவ்வளோ உங்களால் மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாங்க. இதை போல் ஷீட் தயார் பண்ணிக்கோங்க. இந்த சோமாஸ் நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, அந்த இது இருக்குது அச்சு, இது கொழுப்பட்டியும் செய்யலாம், இதில் சோமாஸும் செஞ்சுக்கலாங்க. இப்போ வந்து இந்த ஷீட்டை வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம. இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. போட்டு இந்த ஸ்டப் பண்ணோம் இல்லைங்களா, இதை இதில் சேர்த்துருங்க. அப்படி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா நம்ம சின்னதாக தானே செய்கிறோம். அதனால் அதை போல் நல்லா இதை எடுத்துங்க. ஒரு நல்லபடி ஒரு ப்ரெஸ்ஸை அவ்வளோதாங்க பாருங்க. இதை போல் செஞ்சு நம்ம எடுத்து தட்டில் எல்லாத்தையும் அடிக்க எடுத்துக்கங்க. அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நம்ம வந்து இதை போல் சோமாஸ் தட்டு இல்லாதவங்க கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக வேணும்னா இதை போல் நம்ம நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டப்பிங் வந்து அது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை நல்லா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த பாருங்கள், இதை போல் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் மைதா மாவு எடுத்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து லைட்டாக நம்ம இதில் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம வந்து அதில் வந்து நல்லா அழுத்துகிறோம், ப்ரெஸ்ஸிங் பண்ணுறோம், அதனால் அது வெளியே வராது. இதில் வந்து நம்ம இந்த மைதா மாவை மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நம்ம அமுத்திடலாம். நல்லா இப்படி அமுத்தி விட்டுங்க. அமுத்திட்டு உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுன்னா அவ்வளோதாங்க. இதை போல் கட் பண்ணி நல்லா நம்ம நல்லா அழுத்தி விட்டுங்க இதை. அவ்வளோதான் பாருங்க, இது நல்லா பெருசு பெருசாக வரும். நமக்கு எதுவுமே தேவையில்லை, கையிலேயே செஞ்சுக்கலாம். நல்ல ஈஸியான வேலை இது. இந்த ரெண்டு மாடலை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதை போல் எல்லாத்தையும் திரட்டி ஒரு பேப்பரில் போட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சோம்னா ஃபேன் காற்றுல எண்ணெய் குடிக்காது, பட்டு பட்டு நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சக்கரை பாவு கொஞ்சம் காய்ச்சிடலாம். சக்கரை வந்து ஒரு முக்கால் கிலோ சக்கரை வந்து நீங்கள் பாகு எடுத்துக்கங்க. மேலே வந்து இது சோமாஸ்க்கு மேலே போடுறதுக்காக இது பாருங்கள். இந்த பாவு எடுக்கிறது வந்து நம்ம ரெண்டு பங்கு சக்கரை போட்டோம்னா ஒரு பங்கு தண்ணி ஊற்றணுமோ, நம்ம எப்படி குலோப் ஜாமுனுக்கு எடுப்போமோ அந்த போல் குலோப் ஜாமுனுக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கணுங்க. இது நல்லா வந்து இந்த பாவு கொதிச்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நம்ம வந்து இதை பாருங்க, ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் தட்டி போட்டுக்குங்க. இதை போல் தண்ணி பதத்துக்கு வரணுங்க. எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா வானலில் சூடேறுது. சூடேறும்போது நம்ம இது என்ன சூடேறிச்சா என்னென்னு சும்மா கொஞ்சமாக அப்படி எடுத்து போட்டு பாருங்கள். நல்லா ஏறிச்சுங்க கொஞ்சம். நம்ம இப்போ வந்து இது பாருங்கள் செஞ்சு வச்சுக்கிற சமோசா எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துச்சு நமக்கு சோமாஸு. இப்போ நம்ம இதை எண்ணெயை நல்லா இருத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜீரோவில் இதை போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே இதில் சேர்த்துங்க.
சேர்த்துட்டு ஒரு முக்கு அவ்வளோதாங்க. இப்படி ஒரு பிரட்டி பிரட்டி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுபோல் நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். இது வந்து ஸ்வீட் சோமாஸு. இதை நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்கிற மாதிரி இல்லை, இது மேலே வந்து நம்ம ஜீரோவில் போட்டு எடுக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, செம சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுபோல் நான் ஒரு கிலோ மாவு மைதா மாவு எடுத்தேன். ஒரு கிலோ மைதா மாவுக்கு கொஞ்சபட்சம் ஒரு 80 பீஸ் வருங்க. இது இதைப்போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.